எல்லோருக்கும் அருணா ராஜா அடுக்கலையின் வணக்கம் இன்னைக்கு அகத்தி பூவை பற்றி பார்க்கலாம் இந்த அகத்தி பூ இதயம் பலகீனமாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறவங்களுக்கு இந்த பூவை பொரியல் பண்ணி கொடுக்கலாம் அதாவது வாங்கிட்டு வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பல்லாக இருக்காது நல்ல டேஸ்ட்டோட இருக்கும் இதில் ரெண்டு வகை இருக்குது இந்த மாதிரி சிகப்பு அகத்தி ஒரு சாண்டல் கலரில் ஒரு அகத்தி பூ இருக்கும் எங்கள் பக்கம்லாம் இந்த பூ தான் நிறைய கிடைக்குது இதை உடனடியாக வந்து சமையல் பண்ணிடணும் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தோன்னா சிறு சிறு புழுக்கள் உண்டாகும் அதனால் நம்ம வந்து காய்கறி சொல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அடிக்கடி இதை சமையல் பண்ணும்போது இதய பலகினம் உள்ளவங்களுக்கு நல்ல இதயம் பலமாகும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு டிப்ஸு இதை பற்றினது கீரை இருக்குது பாருங்க இந்த அகத்தி கீரையை மருந்து நீங்க என்ன மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மருந்து தமிழ் மருந்து சித்த ஆயுர்வேதிக் எது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலுமே இந்த அகத்தி கீரையை சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்து முறிஞ்சிரும்னு தமிழ் மருத்துவம் சொல்லுது அதுவும் இல்லாம நீங்க எந்த மருந்து சாப்பிடாட்டியுமே இந்த அகத்தி கீரையை மாதம் ஒரு தடவை தான் நீங்க சாப்பிடணும் ரத்தத்தை கெட்டி பண்ற தன்மை இந்த அகத்தி கீரைக்கு இருக்கிறதுனால அதை வந்து அடிக்கடி கூடாது மாதம் ஒரு தரேன்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க நீங்கள் இந்த இதய பலகீனம் உள்ளவங்களுக்கு இந்த பூவை கொடுத்து பாருங்கள் ம உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க